மயிலாடுதுறை அருகே குத்தாலம் தாலுகாவில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விளைநிலங்களை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் இதுவரை நிவாரணம் அறிவிக்காததால் விவசாயிகள் பொதுமக்கள் வேதனையடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரமூர்த்தியிடம் கேட்கலாம். வணக்கம் சுந்தரமூர்த்தி, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஜெர்னி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 10 மற்றும் 11 தேதி ஆகிய 2 நாட்கள் பெய்த கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகள் நீரில் மூழ்கின, வயல்வெளிகள் தண்ணீரில் மூழ்கின. மாவட்டம் முழுவதும் பரவலாக பாதிக்கப்பட்ட நிலையில் தமிழக அரசானது சீர்காழி மற்றும் கொள்ளிடம், தரங்கம்பாடி ஆகிய பகுதிகளுக்கு மட்டும் வீடுகளுக்கு 1000 ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்துள்ளது. ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அனைத்து பகுதிகளும் பலத்த சேதமடைந்துள்ள நிலையில் தரங்கம்பாடி பகுதிகளுக்கு அருகில் உள்ள தரங்கம்பாடி தாலுகாவிற்கு அருகில் உள்ள குத்தாலம் தாலுகா பகுதியைச் சேர்ந்த கிளியனூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் மயிலாடுதுறை வட்டம் மேலப்பரசலூர் என்ற இடத்தில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். 6 நாட்களாக தண்ணீர் வடியாத நிலையில் அருகில் உள்ள தரங்கம்பாடி வட்டத்தைச் சேர்ந்த பகுதிகளுக்கு மட்டும் அரசு 1000 ரூபாய் மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது. ஆனால் தங்கள் பகுதி ஒதுக்கப்படுவதாகவும் இதே நிலைமைதான் எல்லையோர கிராமங்கள், அதாவது ஒவ்வொரு தாலுகாவிற்கும் எல்லையோர கிராமங்களில் இந்த பிரச்சனை நிலவுவதாகவும் மாவட்டத்தில் உள்ள அனைவருக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது ஜனனி. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.